விக்டரி பிகின்ஸ் அட் விஜயலட்சுமி. வெல்கம் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் இதுவரைக்கும் ஆனுவல் எக்ஸாம்பிள் கேட்ட கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் கொஷின் அண்ட் 3 மார்க் கொஷின் பார்த்துருக்குறோம். அதோட கண்டினியூவேஷனாக இதில் 2020 2024 வரைக்கும் நம்மளை ஆனுவல் எக்ஸாம்பிள் கேட்ட கிரியேட்டிவ் 5 மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வால்யூம் 1ல் எத்தனை இருக்குது, வால்யூம் 2ல் எத்தனை சம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வால்யூம் 1ஐ பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுங்கிறது ஜஸ்ட் இந்த ஒரு 3 கொஷின்ஸ் தான். இந்த 4ம் 5ம் நம்ம புக்குக்குள்ளவே இருக்குது, பட் ஆனால் அதை நம்ம நிறைய பேர் கவனிக்க மாட்டோம். ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நினச்சி விட்டு போயிடுவோம், பட் அதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு கேல்குலஸில் வந்து அந்த 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம 5 மார்க்ஸ் அந்த கிரியேட்டிவ் சம்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா வால்யூம் 2வை கண்டிப்பாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ வால்யூம் 2ல் பாருங்கள், ஒரு 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எவ்ரி இயர். ஸோ இப்போ நம்ம வால்யூம் 1ல் இருக்கிற அந்த ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 1, மார்ச் 2022 கேட்ட ஒரு 5 மார்க் கொஷின் தான். கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொன்னால், இந்த கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸை கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எப்போ நம்ம வந்து கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு படிச்சிருப்போம்னா, இந்த டெல்டாவோட வேல்யூ, திஸ் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, இப்படி இருந்தால் தான் கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஒய் கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் கேட்டிருக்காங்க. மேபி அப்போ திஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்போது டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0 காட்டிடுறீங்க, சாரி டெல்டா ஈக்குவல் டு 0 காட்டின பிறகு நம்ம என்ன சொன்னால் போதும், ஸோ கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்போ அந்த டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ டெல்டா, திஸ் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, சாரி எக்ஸ் ஒய் ஜட், இதோட கோஎஃபிஷியன்ட் தான் எழுத போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், ஸோ 3 இருக்குது 1 இருக்குது 1, நெக்ஸ்ட் பாருங்கள் 1 - 3 - 2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 - 1 - 4, எக்ஸ் ஒய் ஜட்டோட கோஎஃபிஷியன்ட்டை அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள், அதர்வைஸ் கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ செக் பண்ணிவிடுவோம். ஸோ எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ 3 - -12 வருது, இங்கே -2 வருது, நம்ம +2 போடுவோம். நெக்ஸ்ட்டு -1 ஸ்டேட் விட்டுறீங்க, 4 - 14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு +1. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், -1. நெக்ஸ்ட்டு இங்கே -21 வருது, நம்ம +21 போடுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா -10 - 3. ஸோ சிம்பிளாக சொன்னால் -13 கிடைக்கும். இங்கே -10 - -1. ஸோ -10 கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து +20 + 1, ஸோ +20 கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஆன்சர் கிடைச்சிருக்குது. இது -30, அது +30, கண்டிப்பாக ஆன்சர் 0 வருது. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். தேர்ஃபோர் கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு வார்த்தை வேணால் நம்ம சேர்த்து எழுதலாம். அதாவது இஃப் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, தென் ஒன்லி கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள். ஸோ இவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க ஒரு 5 மார்க் கொஷின்ஸை. நம்ம கரெக்டாக எழுதுனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸில் இதுக்கான ஆன்சரை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்ட ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 2. இதுவும் நம்ம புக்கில்
இதுக்கான ரிசல்ட் மாதிரி இருக்கும். இது செப்டம்பர் 20 கேட்ட ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். இதோட சேர்த்து நீங்கள் இன்னொரு ரிசல்ட்டும் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது இந்த மாதிரி கேட்கலாம், அதாவது ப்ரூவ் தட் ஆர்க் ஆஃப் Z1 இன்டூ Z2 மல்டிபிளிகேஷனில் இருக்கும்போது இங்கே அடிஷனில் வருது. ஸோ ஒன் மோர் ரிசல்ட், மாடுலஸ் Z1 இன்டூ Z2 விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 இன்டூ மாடுலஸ் Z2. ஸோ இதையும் நம்மளை சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி எழுதுறீங்க, லெட் Z1 அண்ட் Z2 ஆர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா போலார் ஃபார்மில் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அங்கே ஆர்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட் அப்படின்னாவே ஆங்கிள் தான், ஆங்கிள் பற்றி டீல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணுற அந்த போலார் ஃபார்மை எதில் எழுத போகிறோம், சாரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுத போகிறோம். அப்போ நமக்கு லெட் திஸ் Z1 விச் இஸ் ஈக்குவல் டு R1 காஸ் θ1 பிளஸ் I சைன் θ1. ஸோ இதுதான் Z1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி லெட் Z2 இதே மாதிரி எழுத போகிறோம், R2 இன்ட்டு காஸ் θ2 பிளஸ் I சைன் θ2. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்த க்வெஸ்சனை போயிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், Z1 இன்ட்டு Z2 நமக்கு தேவை, அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் எடுக்கணும். ஸோ இவ்வளோதான் லாஜிக். சரி செஞ்சிடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லென்த்து எது ஆங்கிள் எதுன்னு பார்க்குறீங்க. அதாவது லென்த்துங்கிறது தான் மாடுலஸ், ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாடுலஸ். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R1. ஏன்னா அதான் அங்கே ரேடியஸாக இருக்க முடியும், இதெல்லாம் ஒரு சர்க்குலர் ஃபங்க்ஷன் தான். அடுத்து நமக்கு θ1, இங்கேயே θ1. ஸோ θ1 அப்படிங்கிறது தான் ஆங்கிள். இன்னும் கரெக்டாக சொன்னால் விச் இஸ் இம்ப்ளைஸ் the length of Z1, அதாவது மாடுலஸ் Z1, இதுக்கு பேர் தான் லென்த்து. திஸ் இஸ் ஈக்குவல் டு R1. அதே மாதிரி த ஆங்கிள் ஆஃப் Z1 ஆர்க் Z1, திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், θ1 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதுக்கும் இதே மாதிரி எழுதுனீங்கன்னா த மாடுலஸ் Z2 விச் இஸ் ஈக்குவல் டு R2, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லென்த்து. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள் ஆர்க் Z2 விச் இஸ் ஈக்குவல் டு θ2. இதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போகிறீங்க Z1 இன்ட்டு Z2வாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நான் எழுதுறேன் Z1 இன்ட்டு Z2. ஸோ எப்பெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை, அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ இல்லை டிவைட் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே நம்ம யூலர் ஃபார்மை யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் Z1 யூலர் ஃபார்மில் எழுதுகிறேன். எப்படி எழுதுவோம், R1 இன்ட்டு e power i இன்ட்டு θ1. I θ1னா தான் காஸ் θ1 பிளஸ் I சைன் θ1ன்றது அதோட மீனிங், அது முன்னாடி இருக்கிற R1. அதே மாதிரி Z2வோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், R2 இன்ட்டு e power i இன்ட்டு θ2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், R1 இன்ட்டு R2. ஸோ R1 இன்ட்டு R2 நம்பர் தான், எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் e power i θ1, இதுவும் e power i θ2, பேஸ் ஈக்குவல். ஸோ பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ e power i இன்ட்டு θ1 பிளஸ் θ2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறீங்க, திஸ் இஸ் R1 இன்ட்டு R2. நமக்கு இந்த ஃபார்முல பார்த்தோம், அதாவது e power i θ இப்படி இருந்தால் இது எப்படி எழுதணும், காஸ் θ பிளஸ் I சைன் θ. திஸ் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் யூலர். இப்போ ஒருவேளை e power i இன்ட்டு θ1 பிளஸ் θ2 அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம் இந்த இடத்துல, அப்போ அதை என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், θ-வோட பிளேஸில் θ1 பிளஸ் θ2 வரும். அதாவது காஸ் θ1 பிளஸ் θ2 பிளஸ் I சைன் θ1 பிளஸ் θ2 வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் எழுத போகிறேன். அப்போ நமக்கு இப்படி வருமா பாருங்கள், காஸ் θ1 பிளஸ் θ2 பிளஸ் I சைன் θ1 பிளஸ் θ2. ஸோ இவ்வளோ தான், மல்டிப்ளை பண்ணி முடித்தாச்சு Z1 இன்ட்டு Z2. இப்போ ஃபைனலாக நம்ம ஆன்சருக்கு போக போகிறோம். ஸோ அவங்க கேட்ட க்வெஸ்சன் இந்த இதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிறது நம்ம இந்த Z1 Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இங்கே இருக்குது
நமக்கு என்ன வேணும் பாருங்க, ஆர்க் ஆஃப் இசட் ஒன் இன்டு இசட் டூ, தட் இஸ் ஆர்க் ஆஃப் இசட் ஒன் இன்டு இசட் டூ. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இசட் ஒன் ஈக்குவல் டு ஆர் ஒன் காஸ் டீட்டா ஒன் பிளஸ் ஐ சைன் டீட்டா ஒன்னு இருக்குதுன்னா, இதில் ஆர் ஒன் அப்படிங்கிறது லென்த்துன்னு சொன்னேன், ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டோட லென்த்து, தீட்டா ஒன் அப்படிங்கிறது இதோட ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆர்க் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூன்னு போட்டிருக்கோம்னா, இங்கே ஆங்கிள் என்ன இருக்குது பாருங்கள், தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ இருக்குது. அதே மாதிரி இங்கே லென்த் என்ன இருக்குது பாருங்கள், ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூன்னு இருக்குது. அப்போ நமக்கு இப்போதைக்கு ஆர்க்னா ஆங்கிள் தான் வேணும், தட் இஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூன்னு எழுதுகிறோம். இதில் தீட்டா ஒன்றுன்றது எதுக்கு ஈக்குவல் பாருங்கள், ஆர்க் ஆஃப் இசட் ஒன், அதை அப்படியே எழுதிக்கிறோம், ஆர்க் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் தீட்டா டூன்றது எதுக்கு ஈக்குவல், ஆர்க் ஆஃப் இசட் டூ, அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் அவங்க கேட்டுறது. ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு அந்த 5 மார்க் க்வெஸ்சன், இது வரைக்கும் எழுதினாவே போதுமானது. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஒன்று சேர்த்துருக்கேன், வாட் இஸ் தி மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ, அதாவது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ண இல்லையா, இதுக்கு என்ன லென்த்து, என்ன லென்த் வச்சுருக்கிறோம், ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ. அப்போ நமக்கு ஆல்சோ சப்போஸ் இதையும் சேர்த்து கேட்டால், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ, இதுக்கு என்ன லென்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ. ஆக்சுவலாக ஆர் ஒன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இசட் ஒன், அதை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் டூ அப்படிங்கிறதும் மாடுலஸ் இசட் டூ தான். ஸோ அப்போ நமக்கு மாடுலஸ் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூவோட வேல்யூ, மாடுலஸ் இசட் ஒன் இன்ட்டு மாடுலஸ் இசட் டூ, இதையும் நம்மளை கேட்கலாம். ஸோ பார்த்துங்க, இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் தான், வெரி வெரி சிம்பிள், கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குது பார்ப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் 2 மார்க் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், அதே க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கிரியேட்டிவ் சம்மை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னது, ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இன் இசட் ப்ளஸ் ஐ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க, மார்ச் 22 கேட்டிருக்காங்க, 5 மார்க் க்வெஸ்சன், வெரி வெரி சிம்பிள். ஸோ இன்னொரு முறை கூட செஞ்சிடலாம், என்ன ஒரு 1 மினிட் ஆகும், அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிறது மாடுலஸ் இசட் ப்ளஸ் ஐ, திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் மைனஸ் ஒன், அவங்களே சொல்லிட்டாங்க. இசட்டோட பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒயின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஐ, அதே மாதிரி இங்கேவும் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் எக்ஸ் ரெண்டுத்துலேயும் ஐ இருக்கா, காமனாக எடுத்துருங்க, தட் இஸ் இமேஜினரி பார்ட், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது ரியல் பார்ட், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஐ கிடையாது, ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் நமக்கு மாடுலஸை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம், ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயரு இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக மாடுலஸ் அப்படிங்கிறதோட மீனிங் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு தி கிவன் பாயிண்ட், ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸை தான் நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ அது மாதிரி இங்கே ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், அதே தான் இங்கேவும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படின்னு எழுத போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ரூட்டை வச்சுக்கிட்டு நம்ம அதோட லோக்கஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டவுடனே ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கும், ரைட் சைடு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ABனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு 2 பண்ணுங்கள், ஸோ ஜஸ்ட் 2y. அதே மாதிரி ரைட் சைடில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு 2 போடுங்க, 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகுது உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், அண்ட் ஆல்சோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒன் கூட கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2x இருக்குது, இதை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, 2y ப்ளஸ் 2x ஈக்குவல் டு ஜீரோ, போத் சைட் டிவைசபிள் பை 2 போட்டிங்கன்னா வி கேன் ரைட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்னும் கரெக்டாக சொன்னால்
இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஆர் எம்எக்ஸ் இந்த ஃபார்மேஷன் இருந்தாவே அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கூட எழுதலாம். ப்ரூவ் தட்னு சொல்லியிருக்கிறாங்க, இதோடு விட்டாலே போதுமானது தான். ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான். தேர்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் ஃபோர். இது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும், சம்மாக இருக்காது. பட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். செப்டம்பர் 20 draw the graph of tan x in அதோட ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ. ஏன் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்? ஸோ அந்த டொமைனில் நம்ம வரைகிற அந்த கிராஃபுக்கு மட்டும்தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், இன்வெர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்வெர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த டொமைனில் அந்த ஃபங்க்ஷன் ஒன் ஒன்னாகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். ஸோ நம்ம ஹோல் இன்டர்வல் எடுத்தோம்னா அது வராது, ஒன் ஒன்னாகவும் இருக்காது, ஆன் டூவாகவும் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் எது ஆகுமோ அதை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டேன் எக்ஸுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்டர்வல், நாட் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். அதே மாதிரி டேன் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கு டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டிவிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதுக்கான கிராப் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டேன் எக்ஸுக்கு வரைவோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில வேல்யூஸ் தெரியணும் இந்த இன்டர்வலில். உங்களுக்கு தெரியும் டேன் ஜீரோ அப்படின்னு நம்ம எழுதணும்னா ஆன்சர் ஜீரோன்னு சொல்லலாம். அதே மாதிரி டேன் 90 degrees, ஸோ நாட் டிஃபைன் தெரியும். அதே மாதிரி டேன் ஆப் மைனஸ் 90 degrees, டேன் ஆப் மைனஸ் டீட்டா மைனஸ் டேன் டீட்டான்னு போடுவோம். ஸோ சிம்பிளாக மைனஸ் இன்ஃபினேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவாச்சும் நமக்கு தெரியுமா அப்படின்னா, ஜீரோவுக்கு ஜீரோ போட்ட மாதிரி டேன் 45 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வேல்யூ தான். டேன் 45 degrees ஆன்சர் எவ்வளோறான்னா -1 அப்படின்னு சொல்லலாம், சாரி +1. அதே மாதிரி -45 degrees வேல்யூ என்னென்னா -1 அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு கிராஃப் வரைய முடியுமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், யூஸ்வலாக நம்ம செய்கிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் அந்த ரேடியனில் அந்த வேல்யூஸை கொடுக்குறீங்க, -5/2 +5/2 வரைக்கும், அதுதான் டொமைன். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல +5/2, நெக்ஸ்ட் அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் -5/2. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஜீரோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் 5/4 கூட இருக்குது, 5/4, தட் மீன்ஸ் 45 degrees. இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி டேனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூஸ் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. அதனால் ஃபுல் ஹோல் இன்டர்வலும் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேணால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த இடத்துல ஒரு +1, இந்த இடத்துல ஒரு -1 மார்க் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியும் டேன் ஜீரோ ஜீரோ, நம்ம வரைய போகிற அந்த கர்வ் இந்த பாயிண்ட்டை டச் பண்ண போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், டேன் 45 degrees +1, அப்போ இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ண போதும். அடுத்து டேன் ஆப் -45 அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா அது -1, அப்போ இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேன் 19 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ்ன்றது எப்போவுமே ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறதும் ஒரு வெர்டிக்கல் லைன் தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கிராஃப் நம்ம இதுக்குள்ளே தான் வரைய போகிறோம். ஸோ -5/2 டச் பண்ணும்போது அது மைனஸ் இன்ஃபினிட்டிவ்னா இப்படி கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒய் டேஷ் இங்கிருந்து அப்படியே இப்படி ட்ராவல் ஆகிட்டு இப்படி வரும். இந்த ஒன்றை இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த லைன் எவ்வளோ லென்த்து போகுமோ அந்த அளவுக்கு இந்த கர்வும் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த லைனும் இந்த கர்வும் டச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த கர்வுக்கு இந்த லைனுக்கு என்ன பேருன்னா அசிம்டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிம்டாட் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, அசிம்டாட் இட்ஸ் ஆல்சோ எ டேஞ்சன்ட் பட் இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கர்வை ஒரு லைனு டச் பண்ணிடுச்சுன்னா அது டேஞ்சன்ட், புரியுதா? டச் பண்ணுற பாயிண்ட்டு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம டேஞ்சென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டச் பண்ணுற பாயிண்ட்டு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டச் பண்ண போகுது, ஆனால் அது நமக்கு தெரியாது, அதுக்கு பேர் தான் அசிம்டாட்.
ஸோ இந்த கரும் இந்த லைனும் அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த இடத்துல எழுதுறீங்க, திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இதுக்கான கர் என்ன டொமைனில், ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ இது ஒரு பார்ட், கரெக்டாக சொன்னால் ஒரு டூ அண்ட் ஹாஃப் மார்க். இது இதே மாதிரி இதோட இன்வெர்ட்ஸ் கிராஃபை நம்ம வரையணும். அது எங்கே, மைனஸ் இன்ஃபினிட்டிவிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். சிம்பிளாக சொன்னால் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த வேல்யூ அப்படியே ஒய் ஆக்சிஸுக்கு மாறப்போகுது, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற இந்த வேல்யூ அப்படியே எக்ஸ் ஆக்சிஸுக்கு மாறப்போகுது. ஸோ இதே மாதிரி வரையலாம் பாருங்கள். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸு அட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ. ஸோ எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் இதே எக்ஸ் டேஷு எக்ஸு ஒய் ஒய் டேஷ், சரி போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸில் இருக்கிற இந்த வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்கள், மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ அதுதான் அங்கே ஒய்க்கு வரப்போகுது. ஸோ ஒய்யில் பாசிட்டிவ் சைட் இந்த இடத்துல ப்ளஸ் ஃபைவ் பை டூ, அதே டிஸ்டன்ஸில் மைனஸ் ஃபைவ் பை டூ, சரி போட்டாச்சு. ஸோ இன்பிட்வீனில் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி போட்டுறீங்க. இப்போ நமக்கு இதையே ஞாபகம் வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். ஃபைவ் பை டூவில் என்ன வருதுங்க, வெர்டிக்கல் லைன் வருது. இன்வெர்ட்ஸ் கிராஃபில் அது ஒரு ஹரிசாண்டல் லைனாக இருக்கும், இந்த மாதிரி போகும். வேறு இன்னும் பெருசாக ஒன்றும் வேரியேஷன் கிடையாது, அதே மாதிரி தான் இங்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த கிராஃபுக்கு தான் மார்க்கு. ஸ்கேல், பென்சில் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த டயக்ராம் நம்ம வரையணும். ஸோ அதே மாதிரி தான் டேனுக்கு எப்போ ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். இப்போ இதில் நம்ம என்ன மார்க் பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேனுக்கு எப்போ நமக்கு ப்ளஸ் ஒன்று, ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா இது ஜீரோ இது நைன்டினா இன்பிட்வீனில் தான் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இருக்க போகுது. அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் நேராக நமக்கு என்ன வந்திருக்கும், ஒன்றுன்னு வந்துடும். அதே மாதிரி தான் இங்கும். ஸோ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இதுக்கு நேராக என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் வந்திருக்கும். ஸோ இப்போ இதே கிராஃபு அப்படியே திருப்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கிருந்து அப்படியே நமக்கு ட்ராவல் ஆகும் இது மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைன் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் இந்த கரும் போகும், கண்டிப்பாக நமக்கு டச் ஆகாது. ஸோ இதுதான் நமக்கு ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கிராஃபு அட் இதோட டொமைன் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் இதுக்குள்ளே தான் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு கிராஃப் வரைஞ்சி விட்டிங்கன்னா போதும், நமக்கான ஃபைவ் மார்க். ஸோ இது ஒரு ஈஸியான சம்மு தான். இந்த மாதிரி நம்மளை டேன் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், காஸ் கேட்டிருக்காங்க, காஸ் அண்ட் இன்வெர்ஸ், இன்னும் சைன் நம்மளை கேட்கல. அதே மாதிரி கொசிக்கன் இருக்குது, கோ டேஞ்சன்ட் அதாவது காட்டீட்டாக இருக்குது, அதே மாதிரி சீக்கன் டீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் கிராஃப் வரைஞ்சி பார்த்துக்கிறது நமக்கு சேஃப். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதுவும் மார்ச் 20 நம்மளை கேட்டது தான். ட்ரா த கிராஃப் ஆஃப் காஸ் எக்ஸ் இன் 0 டு 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ இன்வெர்ட்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் காஸ் 0 டிகிரி ஆன்சர் எவ்வளோனா ஒன்றுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காஸ் 180 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இன் பிட்வீனில் காஸ் 90 டிகிரி வேல்யூ வேணும் அப்படின்னா ஜீரோன்னு சொல்லுவோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் 0 to 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். ஸோ இதுக்குள்ளே வரைகிற அந்த காஸ் எக்ஸோட கிராஃப் தான் ஒன் ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அதுக்கு நம்ம இன்வெர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 0 to 5 வரைக்கும் அந்த காஸ் எக்ஸ் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்ஸ் ஃபங்க்ஷன், அதோட டொமைன் என்ன, மைனஸ் ஒன்று டு ப்ளஸ் ஒன், அதாவது காஸோட மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன்று, மினிமம் வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ அதுதான் இது. சரி வரைஞ்செல்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ அதில் யூஸ்ஃபுல்லாக மார்க் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது 0 டிகிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது 180 டிகிரி, தட் இஸ் 5. இன் பிட்வீனில் நமக்கு 5 by 2 90 டிகிரி. ஸோ 0 to 5 தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ காஸோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ பற்றி நமக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன், மினிமம் வேல்யூ மைனஸ் ஒன், ஈக்குவலான டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிறீங்க.
ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், நமக்கு எழுதியிருக்கிறேன் நான் காஸ் ஜீரோ எவ்வளோன்னா ஒன்று, அப்போ ஜீரோவுக்கு நேராக ஒன்று மார்க் பண்ணியாச்சு. அடுத்து காஸ் ஃபைவ் பை டூ எவ்வளோன்னா ஜீரோ, அப்போ இந்த இடத்துல வரும். அடுத்து பாருங்கள் காஸ் ஃபைவ் அப்படின்னா ஆன்சர் மைனஸ் ஒன், நமக்கு தெரியும் மார்க் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணால் கிடைக்க போகிறது தான் இந்த கர். இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிடக்கூடாது. கண்டிப்பாக காஸ் எக்ஸோட கிராஃப் இதே மாதிரி நெகட்டிவ் சைடு இருந்திருக்கும், பட் ரெஸ்ட்ரக்டன்றதுனால இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து இப்படி டேர்ன் ஆகிட்டு மறுபடியும் இப்படி போகிற மாதிரி தான் இருக்கும், அதாவது எக்ஸாக்டிஸாக மாறி மாறி வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்மால் டேர்னிங் உங்களுக்குள்ளே இமேஜ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அப்படி இமேஜ் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸி இப்படி வரும், அதே மாதிரி தான் இப்படி வரும். நெக்ஸ்ட் நம்ம போகிறது இது இப்படி ட்ராவல் ஆகிட்டு போகுது. ஸோ அதனால் அந்த ஷேப்பை பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த மார்க் கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது எதுக்கான கிராஃப்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அட் த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் ஜீரோ டு ஃபைவ். ஜீரோ டு ஃபைவ்ல இதுதான் வந்து காஸ் எக்ஸ்க்கான கிராஃப். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இன்வெர்ட்ஸ், இன்வெர்ட்ஸ்னால் அப்படியே டேர்ன் ஆகும் போது, ஸோ இதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஒய் டேஷு, ஒய் எக்ஸ் டேஷு, எக்ஸ். ஸோ என்ன செய்ய போகிறோம், ஒய்யில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு எக்ஸில் வரப்போகுது. எக்ஸ் அப்படின்னா ஒய்யில் இருக்கிற பாயிண்ட்டு மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன். ஸோ அதே தான் இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். திஸ் இஸ் மைனஸ் ஒன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன். சரி, மார்க் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஜீரோ. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸில் என்ன இருக்குது, ஜீரோ டு ஃபைவ் இருக்குது. ஸோ அதே தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். இங்கே ஜீரோ இருக்குது, இந்த இடத்துல ஃபைவ், அதாவது 180 டிகிரி. இன் பிட்வீனில் தான் அந்த 90 டிகிரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஃபைவ் பை டூ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது நம்ம வரைய போகிறது ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான கிராஃப். இப்போ நான் எக்ஸோட பிளேஸில் இங்கே ஒன் அப்படின்னு கொடுக்குறேன்னா காஸுக்கு எப்போ ஒன் அப்படின்னா ஜீரோ டிகிரி, அப்போ நமக்கு ஜீரோவுக்கு நேராக இந்த ஒன் அப்படின்னு வரும். அடுத்த பாயிண்ட்டு காசுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஒன். ஸோ இப்போ மைனஸ் ஒன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா காசுக்கு எப்போ மைனஸ் ஒன், 180 டிகிரி. அப்போ மைனஸ் ஒன்னுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 180 டிகிரி இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்க. முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் இந்த ஃபைவ் பை டூவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா காசோட வேல்யூ ஜீரோவாக மாறியிருக்கும். அப்போ இந்த இடத்துல இன் பிட்வீனில் ஜீரோவுக்கும் ஜீரோன்னு கொடுக்கும்போது நமக்கு அது ஃபைவ் பை டூ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ எப்படி இந்த கர்வ் வந்து எக்ஸாக்டிஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரி நமக்கு போயிட்டு இருந்ததோ அது மாதிரி இப்போ இன்வெர்ட்ஸ் கிராஃபில் அது ஒய் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு இந்த கிராஃப் வரைங்க. அதாவது இப்படி, இதுக்கப்புறம் இது இப்படி போக போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்படி வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு ஸ்மால் டேர்ன் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க, இப்படி வாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது இப்படி வரப்போகுது. ஸோ ஓரளவுக்கு இதை கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த கிராஃப். ஸோ அப்போ நமக்கு திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அட் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன்று டு ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வால்யூமில் நம்மளை கேட்ட க்வெஷ்சன்ஸு. இதுக்கு இன்னும் டேனும் காசும் இப்போ நம்ம பார்த்து முடித்தோம். இது இல்லாமல் இன்னும் நமக்கு 4 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கிராஃப் நீங்கள் செஞ்சு பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஆன்வல் எக்ஸாமில் கேட்டது. இதே மாதிரி இன்னும் செகண்ட் வால்யூம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.